வணக்கம். என் பெயர் ஸ்ரேயா வெங்கடாச்சலம். கட்ட விழுது மொட்டது மலர்ந்து சொட்டும் தேன் சிந்தும் சுடர்மணி ஒளிர் வீசும் சுந்தர தமிழிலே சுடர்மிக ஒளியன பெண்மையை போற்றுவோம் என்ற தலைப்பை கொடுத்தமைக்கு நன்றி கூறி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். அனைத்து உயிர்களிடத்திலும் காட்டும் மாசில்லா அன்பு, உயிரை துச்சமென எண்ணி செய்யும் தியாகம், அடக்குமுறையில் நசுக்கப்பட்டு மூச்சு திணறி தனக்கான அங்கீகாரம் கிடைக்காதா என்ற இயக்கம், எதையும் அர்ப்பணித்தாவது தன் குடும்பத்திற்காகவும் தன் சார்ந்தோருக்காகவும் உழைக்க தயாரான நெஞ்சுரம், ஒவ்வொரு நொடியும் பார்வையாலும் பேச்சாலும் உதாசீனத்தாலும் கொல்லப்படும் பொழுதும் மீண்டும் உயிர் பெற்று இந்த சமூகத்தின் முன் நிற்கும் தீச்சுடர் துணிச்சல், இந்த வண்ணங்களை குழட்டி தீட்டினால் நமக்கு கிடைக்கும் ஓவியம்தான் பெண்மை. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று பாரதியாரும், பெண் முன்னேற்றமே இந்த சமூகத்தின் முன்னேற்றம் என்று பாரதிதாசனும், இவர்களின் புரட்சி சிந்தனைகளுக்கு உரமளித்து உயிர் பெறும்படி செய்த நம் முன்னோடிகளும் பெண்களுக்கான ஒரு ராஜபாட்டியை அமைத்திருக்கிறார்கள் என்றால் அது மிக இல்லை. பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் மற்றும் சமமற்ற ஆணாதிக்க நீதியினை தாண்டியும் இன்றைய நிலையில் பல துறைகளிலும் சாதித்து வருகிறார்கள் பெண்கள். பெண்களுக்கு தேவையான கல்வி அறிவு மற்றும் சுதந்திரம் இந்த நூற்றாண்டில் பல துறைகளிலும் அவர்களை தலை நிமிர செய்திருக்கிறது. கலை, அரசியல், வணிகம், விஞ்ஞானம், மருத்துவம் என்று எங்கெங்கு காணினும் பெண்கள் நிற்க, இதனால் உண்மையிலேயே பெண்களுக்கு பெண் விடுதலை கிடைத்து விட்டதா என்றால் இல்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. இன்றும் குடும்ப வன்முறை, இன்றும் நிர்பயா ஹத்ராஸ் என்ற பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள், இன்றும் பெண்கள் போக பொருளாகவே பாவிக்கப்படுகிறார்கள், இன்றும் பெண்கள் இரண்டாம் நிலையில் தான் இருக்கிறார்கள், இன்றும் இன்றும் என்று இன்னமும் இந்த உலகில் சம உரிமைக்காகவும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதே உண்மை. மகளாய், சகோதரியாய், தோழியாய், நலம் விரும்பியாய், காதலியாய், மனைவியாய், தாயாய், பாட்டியாய் என்று பெண்கள் ஏற்கும் வேடங்கள் எத்தனை எத்தனை. உறவு முறைகள் தாண்டியும் ஆசிரியை, செவிலி, துப்புரவு தொழிலாளி என்று அவள் எடுக்கும் அவதாரங்கள் தான் எத்தனை. அவளுக்கு எதிரான அனைத்து அடக்க முறைகளையும் அவமானங்களையும் புறந்தள்ளிவிட்டு என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அதே சமூகத்தின் முன் நிற்கும் சகிப்புத்தன்மை பெண்ணை தவிர யாருக்கும் கிடையாது. இப்படிப்பட்ட பெண் குலத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பெண்மையை போற்றுவோம், பெண்மையை போற்றுவோம் என்றால் எப்படி போற்றுவது? இத்தகைய பெண் குலத்திற்கு கைமாறாக இந்த உலகம் செய்ய வேண்டியது என்ன? ஒன்று, மதிக்கப்படுதல். பெண்களை கடவுளாக மதிக்க வேண்டாம், பெண்ணாக ஒரு சக மனுஷியாக மதித்தால் போதும். இதை நாம் வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். தாய்மார்கள் தங்களது ஆண் குழந்தைகளிடம் பெண்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். இரண்டு, புரியப்படுதல். பெண்களின் மனநிலைக்கு மதிப்பளிப்பது, சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வது, பெண்ணின் உடல்நிலை அறிந்து செயல்படுவது என்று பெண்ணை பற்றிய புரிதலுக்கு கொஞ்சமாவது முயற்சி செய்ய வேண்டும். மூன்று, நேசிக்கப்படுதல். பெண் முற்றிலும் பாதுகாப்பாக உணர்வது அவள் நேசிக்கப்படும் பொழுதுதான். அவளிடம் இருந்து தமக்கு என்ன கிடைக்கும் என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னை தன் நிறை குறைகளுடன் ஏற்றுக்கொண்டு முழுமையாக நேசிக்கப்படுவதையே பெண் விரும்புகிறாள். நான்கு, உரிமை பெறுதல். வீட்டில் சம உரிமை, வேலை செய்யும் இடத்தில் சம உரிமை, இச்சமூகத்தில் சம உரிமை என்று சமத்துவம் பழக முன்வர வேண்டும். ஆக, மதிக்கப்படுதல், புரியப்படுதல், நேசிக்கப்படுதல், உரிமை பெறுதல், இந்த நான்கை தான் பெண் பெரிதும் எதிர்பார்க்கிறாள். இந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? பெண்ணுரிமை வாழட்டும், வளரட்டும். தாயாக, வழிபடும் தெய்வமாக, வழிகாட்டும் கருவியாக பலம் வரும். பெண்மையை போற்றுவோம். நன்றி, வணக்கம். அருமையா பேசின ஸ்ரேயா. நல்ல கதைகளை படித்தால் காட்சிகள் விரியும்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி உன்னுடைய பேச்சை கேட்கும் போதே எங்களுக்கு காட்சிகள் விரிஞ்சது. பெண்மை என்றால் என்ன என்று அழகான ஓவியம் தீட்டினாய். அப்புறம் பெண்கள்னா எது வரைக்கும் முன்னேறி இருக்காங்கன்னு சொன்ன, அடுத்து முன்னேறந்து இன்னும் பத்தாது, ஏன்னா இன்னும் அடிமைத்தனம் இருக்கு, பெண்ணை ரெண்டாவது தரமா நடத்துறது இன்னும் நடைமுறையில் இருக்குதான் இருக்குன்னு சொல்லி எடுத்தும் காட்டினாய். அதை தீர்ப்பதற்கு வழியும் வந்து ஒவ்வொரு திட்டமா நீ சொல்லும் போது ரொம்பவே அழகா இருந்தது. வாழ்த்துகள். அம்மா, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, மற்ற மொழிகளிலே கவிதை இருக்கிறது, தமிழ் மொழியில் மட்டும்தான்
மொழியே கவிதையாக இருக்கிறதுன்னு அதனுடைய அர்த்தம் இன்னைக்கு நீ பேச அந்த இருக்கும்போது நீ பேசக்கூடிய அந்த தமிழ் குஞ்சு விளையாடணும் உன் நாக்கில் வந்து அந்த தமிழ் குஞ்சு விளையாடினது வந்து எங்களுக்கு ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கலாம் மாதிரி இருந்தது. அதாவது அந்த பெண்மை உள்ள இருக்கக்கூடிய ஒரு கனல் இன்றைக்கும் வந்து பெண்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் முன்னேறிட்டாலும் இன்னைக்கும் பெண்களுக்கு வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கிடைக்கவில்லை என்ற ஒரு பாரதியார் அந்த சொல்லுவார் இல்லையா, மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோன்னு அந்த பாரதியாருடைய அந்த அவருடைய அந்த ஆவேச கனல் அதெல்லாம் பாரதிதாசனுடைய அந்த வேகம் பெண்கள் தான் முக்கியம்னு அவர் சொன்னது எல்லாத்தையும் அழகா ரொம்ப நல்லா சொன்னீங்க. எதுவுமே வேணாங்க, வீட்டுல எங்களை ஒரு சக மனுஷியான்னு நிகர்த்துங்க, எங்கள் தெய்வமாவே வேண்டான்னு சொன்னீங்க. அப்படியே இதெல்லாம் வந்து ஒரு மேடையில சிறந்த பேச்சாளர்கள் பேசக்கூடிய ஒரு பேச்சு. அந்த பேச்சை நீங்க நீங்க வந்து இந்த ஏஜ்ல பேசும்பொழுது இந்த பேச்சு போய் இந்த தலைப்பு வந்து தந்ததுக்கான ஒரு அர்த்தத்தை நீங்க இன்னைக்கு நிறைவு செய்திருக்கிறீங்க. எங்களுக்கு மகிழ்வா இருக்குது இந்த தலைப்பை கொடுத்ததுக்கு. வாழ்த்துக்கள். Thank you.